ஹே மை லவ்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னென்னா 2021 ரிலீஸான மிமி அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரியில் நம்ம ஹீரோயினுக்கு எப்படியாவது பாலிவுட் ஸ்டார் ஆயிடணும் அப்படின்னு ஆசை. அதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்துட்டுருக்காங்க. ஆனால் பணம் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறதுக்கு. இவங்க கேட்ட பணம் இல்லை, அந்த ஒரு நேரத்தில் தான் பானு அப்படின்ற ஒரு நபர் வந்து இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்த ஒரு கப்புள்ஸுக்கு நீ ஒரு வாடகை தாயாக இருக்கணும், அவங்களுடைய குழந்தைய நீ ஒரு 9 மாதம் சுமக்கணும், அப்படி சுமந்த அப்படின்னா உனக்கு 20 லட்சம் ரூபா பணம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை சொன்னதுனால நம்ம ஹீரோயினும் சரின்னு அதை அக்செப்ட் பண்ணி பண்ணுறாங்க. இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த ஃபாரின் கண்ட்ரிலிருந்து வந்தவங்க பாதிலேயே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு புரோக்கரை காட்டுறாங்க. இந்த புரோக்கர் அமெரிக்காவிலிருந்து வந்த ஜான் அப்படின்ற நபருக்கு கால் பண்ணி, சார் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க, நான் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புகிறேன், அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இங்கே வாங்க சார் அப்படிங்கும்போது, இல்லை உங்களுடைய பொண்ணுங்க யாருமே என்னோட மனைவிக்கு பிடிக்கல அப்படின்னு ஃபோனை வச்சிடறாரு. எது மனைவிக்கு பிடிக்கலையா? ஒரு ஆளுக்கு ஃபிசிக்கல் நீட் அப்படின்னா அவங்க மனைவிக்குமா சேர்த்து பார்ப்பாங்க அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. ஆனால் இது ஃபிசிக்கல் நீட் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இவங்க ரெண்டு பேருமே காரில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அதாவது ஜான் அவருடைய மனைவி சம்மர், இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்காவிலிருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த புரோக்கர் காட்டின எந்த பொண்ணுங்களுமே நமக்கு செட் ஆக மாட்டாங்க, எல்லாருமே ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அரையும் குறையுமா அந்த கேப் டிரைவரான பானு கேட்டுறாரு. உடனே ஒரு இடத்துல கார் நிப்பாட்டப்படுது. சம்மர் வந்து வாட்டர் பாட்டில்லாம் வாங்குறதுக்காக போயிடுறாங்க. அப்போ நம்ம ஜான் கிட்ட வந்துட்டு, என்ன சார் உங்களுக்கு ஃபிசிக்கல் நீட் இருக்கா, பொண்ணுங்க வேணும்னு தேடிட்டு இருக்கீங்களா, எங்கிட்ட சொல்லுங்க நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படிங்கும்போது, ஆக்சுவலி பானு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் நான் ஒன்றும் தேட கிடையாது, எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல, பட் சொன்னாலும் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, நாங்கள் ஒரு வாடகை தாயை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஜான் சொல்கிறாரு. இது வாடகை தாயா? அதாவது உங்கள் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக ஒரு தாயை தேடிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு தானே இங்கே நிறைய பேர் இருக்காங்களே, காசு கொடுத்து எல்லாம் பார்த்துப்பாங்களே அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு சம்மர் வந்துடுறாங்க. ஹிந்திலேயே பேசுகிறாங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படிங்கும்போது, எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஆளை தேட கிடையாது, குழந்தை பெற்றுக்கிறதுக்காக தான் ஆளை தேடுறோம் அப்படிங்கும்போது, நம்ம பானுக்கு செம்ம சாக்கிங்காக இருக்குது, ஒன்றுமே புரியலையே அப்படிங்கும்போது, அதாவது என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது, அதனால் எங்களுக்கு குழந்தை வேணும், பட் அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, என்னுடைய கணவனோட ஸ்பெம்மை எடுத்து ஒரு கேர்ளோட உடம்பில் இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேர்ள் எங்களுக்காக குழந்தை பெற்றுக் கொடுப்பா, இதுதான் கான்செப்ட். ஸோ இதுக்காக தான் பொண்ணை தேடிட்டு இருக்கோம். ஒரு புரோக்கரை பார்த்தோம், அவங்க ரொம்பவே வீக்கான பொண்ணுங்களை எல்லாம் காமிச்சாங்க, அவங்கனால அந்த குழந்தை பெற்றுக்கிற கெப்பாசிட்டி எல்லாம் இருக்காது அப்படின்னு. என்ன மேடம் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு பானு சொல்ல, அப்போ உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கிடைப்பாங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் தெரியும் கொஞ்சம் செலவாகும் அப்படிங்கும்போது, 5 ஓகேவா அப்படின்னு ஜான் கை காட்டுறாரு. 5? இப்போ சிலிண்டர் ரேட்டெல்லாம் அதிகமாகிடுச்சு, 5 பத்தாது, 10 அப்படிங்கும்போது, இல்லை 5 லட்சம் ரூபா தான் எங்களால் தர முடியும், ஏன்னா அந்த பொண்ணுக்கும் காசு தரணும்ல அப்படிங்கும்போது, 5 லட்சத்தை பற்றியாக பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம 500 ரூபான்னு நினச்சமே அப்படின்னு காரை நிப்பாட்டிட்டு, 5 லட்சம் ரூபா கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, உடனடியாக ஜானையும் சம்மரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு லேடியை காட்டுறாரு பானு. இவங்க கிட்டத்தட்ட 14 குழந்தைங்களை பெற்றுருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன அந்த கான்செப்டை இவங்க மூலமாக பண்ணுங்கள், இவங்க உங்களுக்கான அழகாக ஹெல்த்தியாக ஒரு குழந்தையை பெற்று தருவாங்க அப்படிங்கும்போது, சம்மர் நம்ம பானுவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எங்கான ஒரு பொண்ணு தான் வேணும், குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம், அதனால் எங்கான பொண்ணாக காட்டுங்க அப்படிங்கும்போது, பானு இருந்துட்டு எங்கான பொண்ணு தானே, சரி அதுக்கும் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல டான்ஸ் ஷோ நடந்துட்டுருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம சம்மரையும் நம்ம ஜானையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல தான் இந்த பரமசுந்தரி சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினான மிமி தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மிமியோட டான்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஜானும் சரி இந்த சம்மரும் சரி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் எப்படியாவது இந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிடணும், ஒரு ஹீரோயின் ஆயிடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட எல்லா தகுதியுமே இருக்குது, ஆனால் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு புரோக்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 5 லட்சம் ரூபா பணத்தை கொடு, ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் கலந்துக்கோ, ஒரு ஆல்பம் சாங் மேக் பண்ணி அதை வைரல் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதை வச்சு நீ வந்து பாலிவுட்டில் சான்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு ஃபியூச்சரில் அந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல கட் பண்ணால் ஜான் அண்ட் சம்மர், நம்ம பானுவை மீட் பண்ணி எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எங்கள் ரெண்டு பேருக்குமே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்ல, உடனடியாக நம்ம பானு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர, நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போவே பானு வழி மறைச்சு, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கும்போது, நாங்கள் ரிக்ஷா பிடிக்கிறதுக்காக போகிறோம் அப்படிங்கும்போது, இவ்வளோ அழகானவங்க நீங்கள் ரிக்ஷாலெல்லாம் போகலாமா, எங்கிட்ட கேப் இருக்குது நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது, கேபுக்கு கொடுக்குற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. உங்ககிட்ட போய் காசு வாங்குவோனா அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றிக்கிறாரு நம்ம பானு. உடனடியாக ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போதே இந்த மதர் சாங்காக போட்டு தாக்கிட்டு மதர் ஃபீலிங்ஸை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிட்டு ஹீரோயினை ஒரு இடத்துல ட்ராப் பண்ணும்போது ஹீரோயின்ட்ட, இங்கே பாரு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு பானு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மதர் அப்படின்றது ஒரு புனிதமான விஷயம், உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரியிலிருந்து ஒரு கப்புள் வந்திருக்காங்க, அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியல, அதனால் அவங்க உன்னை பார்த்துட்டு ஓ மூலமாக குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க பணம் தரேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, போய் போய் வேற ஒருத்தவங்க கூட என்னை வந்து பிரைவேட் ஸ்பேஸுக்கு போய் குழந்தை பெற்றுக்க சொல்கிறியா, யார் உனக்கு இந்த மாதிரிலாம் பேச சொல்லி கொடுத்தது அப்படின்னு பலாருன்னு அவர் அற விட்டுறாங்க.
பண்ணிடுறாங்க. அறையை வாங்கிட்டு நம்ம பானு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. காலையில நம்ம ஹீரோயின் எழுந்த உடனே ஃபேஸ்புக்ல இவங்களுக்கு எவ்வளவு லைக் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இன்னுமே எப்படியா இந்த பாலிவுட்ல ஹீரோயின் ஆயிரணும் அப்படின்ற வெறி இருந்துட்டே தான் இருக்கு. அங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு அவங்களுடைய ரூம்ல. ரன்வீரோட போட்டோ முன்னாடி போய் நின்றுட்டு நீ என்ன பாரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கப்புறம் நீ கூட ஏன் பின்னாடிதான் சுத்திட்டு இருப்ப, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பாலிவுட் ஆக்ட்ரஸ்க்கு எல்லாத்துக்கும் வேலையே இல்லாம போயிரும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 800 லைக்ஸ் வந்திருக்கு, நாளைக்கு 1000 லைக் வரும் அப்படின்னு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. உடனடியா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே, அதாவது நம்ம ஹீரோனோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஒரு விஷயத்துக்கு எகெயின்ஸ்டா தான் இருந்துட்டு இருக்காங்க. நீ வந்து சினிமாக்குள்ள எல்லாம் போக கூடாது அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோன் ஏன் இஷ்டம் நான் போய் தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் கோயிலுக்கு போறாங்க, பின்னாடியே அந்த பானு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. எதுக்கு இப்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க, உன சிறுபால அடிச்சாதான் திருந்துவியா அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன் வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை தனியா கூட்டிட்டு போயிட்டு பானு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி நீ அவங்க கூட பிரைவேட் ஸ்பேஸுக்கு போகணும்ல அவசியம் கிடையாது, அவங்களுடைய ஸ்பெம் அவனோட உடம்புல இன்ஜெக்ட் பண்றது மூலமா குழந்தை ஃபார்ம் ஆயிரும், அதனால உனக்கு எந்த கெட்ட பேருமே வராது, இதுக்கு மாறா அவங்க 20 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்றாங்க அப்படிங்கும் போது என்ன நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, அது எப்படி பாசிபிள் அப்படிங்கும் போது சயின்ஸ் ரொம்ப வளர்ந்துருச்சு ஸோ இதெல்லாமே பாசிபிள் தான், உனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ற பாரு. அவங்க கிட்ட இப்ப வந்து கரும்பு காடு இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த கரும்பு காடு திடீர்னு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு, அவங்க கிட்ட நிலம் இல்ல, அதனால அவங்களுடைய விதையை கொண்டு வந்து உன்னோட நிலத்துல போட்டு விளைவிச்சு அறுவடை பண்ணி அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க, அதுக்கு மாறா உனக்கு அந்த இடத்துக்கான ரெண்ட தருவாங்க, அந்த மாதிரி தான் இந்த கான்செப்டோ. அவங்களுடைய ஸ்பெம் உன்னோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணி குழந்தைய பெத்த அந்த குழந்தைய எடுத்துப்பாங்க, உனக்கு பணம் தருவாங்க. ஸோ உனக்கு பாலிவுட்குள்ள என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கும், நிறைய பணமும் தேவை இருக்குல்ல, ஸோ இதை பண்ணு அப்படிங்கும் போது நம்ம ஹீரோன் யோசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. அண்ட் நைட் ஃபுல்லா யோசிச்சுட்டு நம்ம ஹீரோன் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாலிவுட் ஆக்ட்ரஸ் எல்லாமே எங்கேஜ்லேயே ஹீரோன் ஆயிட்டாங்க, நான் இன்னுமே வந்து ஹீரோயின் ஆயிருவேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு மதர் கேரக்டர் கூட தரமாட்டாங்க, ஸோ நான் இதை பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ட்டு. இந்த ஜான் சமரை மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் அதுக்கப்புறம் நம்ம பானு மூணு பேருமே போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க. காசெல்லாம் கரெக்டாக தந்துருவீங்களா அப்படிங்கும் போது, காசெல்லாம் நாங்கள் கரெக்டாக தந்துருவோம் உங்களுக்கு இதெல்லாம் ஓகே தானே அப்படிங்கும் போது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, எத்தனை பொண்ணுங்க இருக்கும்போது நீங்கள் ஏன் என்னோட ஃப்ரெண்டை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கும் போது, உங்களுடைய ஃப்ரெண்டு நல்லாவே டான்ஸ் ஆடுறாங்க, அழகாக இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க, அதனால குழந்தையும் ரொம்பவே ஹெல்த்தியாக பிறக்கும், அதனால தான் உங்களுடைய ஃப்ரெண்டை சூஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஒருவேளை குழந்தை ட்வின்ஸாக பிறந்துச்சுன்னா அதுக்கேற்ற அமௌண்ட் தருவீங்களா, ஒருவேளை மூணு குழந்தையாக வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற அமௌண்ட் தருவீங்களா அப்படிங்கும் போது, அதெல்லாம் முடியாது ஆனால் பணம் தருவோம், பட் ரெண்டு குழந்தைக்கு மேலெலாம் கொண்டு போயிடாதீங்க, எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த ஜான் சொல்லிட்டு இருக்காரு. பட் இதெல்லாம் ஆண்டவன் கையில் தானே இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. டாக்டர் வந்துட்டு இதெல்லாம் ஓகே தானமா அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எல்லாமே ஓகே தான் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜான் சம்மர் நம்ம ஹீரோனுக்கு எப்படி காசு தருவாங்க அப்படின்னா, மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க, அதே மாதிரி தான் வந்து நம்ம பானுக்கும் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ ஃபைனலாக குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைய எடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட்லாம் கொடுத்துருவாங்க, இதுதான் இவங்களுடைய டீலு. உடனடியாக இந்த ஸ்பெம் பேங்க்கில் போயிட்டு இந்த ஸ்பெம்மெல்லாம் கொடுத்துட்டு வர சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு அடுத்து என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜர் எல்லாமே டாக்டர் பண்ணி, ஸோ பக்காவாக இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணப்பட்டுருச்சு. நம்ம ஹீரோனு மெடிக்கல் ஷாப்பில் இந்த ப்ரெக்னென்சி கிட்டெல்லாம் வாங்கி அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்காங்க, எல்லாமே ஃபால்ஸாக தான் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து இதை வாங்கி வாங்கி டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கிட்டை வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த கிட்டை நம்ம ஹீரோனோட அப்பா பார்த்துருவார். வசமாக லாக்கு அப்படின்னு பார்த்தா அவருக்கு இது என்ன கிட்டுன்னெலாம் தெரியல, ஒருவேளை டெம்பரேச்சர் செக் பண்ணதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அக்கல்ல வச்சு டெம்பரேச்சர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுது. உடனடியாக வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பாவை கையெல்லாம் பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுக்காக ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. உடனடியாக ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே போய் செக் பண்ணுறாங்க, ஸோ ப்ரெக்னன்சி கன்ஃபார்முமே ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க, நம்ம ஜான் சம்மர் இவங்களும் ஹாப்பி ஆயிடுறாங்க. தென் நம்ம ஜான் சம்மர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அமெரிக்கா போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக போகிறீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு நாங்கள் மாதம் மாதம் பணம் தரோம்ல, அந்த பணத்துக்காக நாங்கள் வேலை செய்யணும்ல, அதுக்காக நாங்கள் வந்து பார்க்குறோம், போய் ஒர்க் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் அமௌண்ட்டையும் கொடுத்துட்றாங்க. பட் இப்போ கொஸ்டின் என்னன்னா, இப்போ கொஞ்ச நாளில் நம்ம ஹீரோனுக்கு வயிறு பெருசாக ஆரம்பிச்சிடும், வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க, எங்கே தூங்குவாங்க தங்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, நான் என் வீட்டில் தனியாக தானே இருக்கேன், என்னோட அப்பா எப்பாவது ஒரு நாள் தான் வருவார், அதனால என்னோட வீட்டிலேயே வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஜான் சம்மர் சொல்கிறாங்க. நீங்களும் எங்கேயும் போயிடாதீங்க பானு, நீங்களும் இவங்க கூடயே இருங்க, டச்லேயே இருங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது சரி அப்படின்னு பானு கேட்டுக்கிறாரு. இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணணும், ஸ்டோரியை ரெடி பண்ணி தான் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு முஸ்லீம், அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே முஸ்லீம், ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கணும். இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு, இந்த மாதிரி எனக்கு பாலிவுட் மூவியில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, படம் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன படம் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட அம்மா கேட்க, நம்ம ஹீரோயினும் என்ன படம் என்ன படம், ஆ கடலுக்கு நடுவில் காதல், அந்த படத்தில் தான் நடிக்க போகிறேன், 9 மாதம் ஷூட்டிங் இருக்குது, அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டேன், நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா அதெல்லாம் வேணாம், ஏன்னா உனக்கு ஒரு நல்ல வரன்லாம் வராது, ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கும்போது, அப்படியெல்லாம் இல்லைம்மா, நான் மட்டும் பாலிவுட் ஸ்டார் ஆகிட்டேன்னு வையன், என்னோட ஃபோட்டோ அங்கங்கெல்லாம் இருக்கும், நான் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரௌட் மூமெண்ட்டை சேர்த்து கொடுப்பேன், ஸோ என்னை தேடி பசங்களாக வருவாங்கம்மா, தயவு செஞ்சு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு லெவலுக்கு மேலே நம்ம ஹீரோயினோட அப்பா அலோவ் பண்ண, உடனே நம்ம ஹீரோயினோட அம்மாவும்
அலோவ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை ஃபர்தாலாம் போட்டுவிட்டு பக்கா முஸ்லீமாக மாற்றி அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். நம்ம ஹீரோயினுக்கும் அவங்கள எல்லாம் தெரியும். உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவங்க என்னோட ரிலேட்டிவ் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுடைய கணவன் தான் இவங்க அப்படின்னு நம்ம பானுவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது, பானு வந்து என் பேர் நவுசுதீன், நான் வந்து கேப் டிரைவராக இருக்கேன், என்னோட வண்டி அங்கே தான் நிற்கிது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அந்த வண்டியை பார்க்குறாங்க. அதில் அனுமான் பறந்துட்டு இருக்காரு, ஐயோ அது வந்து நான் செகண்ட்ஸ் வண்டி அப்படின்னு நம்ம பானுவும் சமாளிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே நம்ம ஹீரோயின் மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு டாக்டர் உன்னை வாக்கிங் எல்லாம் போக சொல்லியிருக்காங்க, அப்போ தான் குழந்தை ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வா வாக்கிங் போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு ஃபர்தாலாம் மாட்டி விட்டு காலையில் வாக்கிங் எல்லாம் போகிறாங்க. அப்போவே இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நேரத்தில் கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. உடனே நம்ம பானு தான் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க ரெண்டு பேரும் மாற்றி கேட்டுக்கிறாங்க. பேசிக்காகவே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அப்பா தான் அது. அது தெரியாமையே நம்ம பானு இருந்துட்டு நான் ரிலேட்டிவோட மருமகன் அப்படின்னு சொல்ல, எந்த ரிலேட்டிவ் ஏது ரிலேட்டிவ்னு அவர் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்க இவரும் வந்து பயங்கரமாக வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படின்ட்டு உள்ளே வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளே வச்சிருக்கிற குவாட்டர் பாட்டிலை நம்ம பானு மறைச்சிக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரே உழப்பெல்லாம் போயிட்டு இருக்கு. அவர் எவ்வளோ சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அப்பா அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்கறதுனால வசமாக மாட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு இந்த வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீ பார்த்துக்கோ, அல்லாஹ் நம்ம மேலே கருணை காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. தென் நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோனோட வயிறு கொஞ்சம் பெருசாகிட்டே வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து வீடியோ கால் மூலமாக காமிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் நம்ம ஹீரோன் ரொம்ப ஜாலியாக ஃப்ரீடமாக இருந்தாங்க, பட் இதுக்கு மேலே அவங்களால ஃப்ரீடமாக இருக்க முடியல. ஸோ ஒரு மாதிரி அவங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது, இவங்களால டான்ஸ் எல்லாம் ஆட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் இருந்தாலும் அந்த குழந்தை எட்டி வதைக்கும் போதெல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவுக்கு போன இந்த ஜான் அண்ட் சம்மர் திரும்ப வந்து நம்ம ஹீரோனோட வயிற்றெல்லாம் தொட்டு பார்த்துட்டு எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு அமௌண்ட்டையுமே வந்து நம்ம ஹீரோயினுக்காக கொடுக்குறாங்க. அதையெல்லாம் வாங்கி வச்சுட்டு இப்போ இந்த சம்மரும் ஜானும் மட்டும் இந்த டாக்டரை மீட் பண்ணி எப்படி இருக்குது இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகும்போது டாக்டர் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய குழந்தை அப்நார்மலாக இருக்குது, ஸோ மென்டலி டவுன் ஸ்டேபிளாக இருந்துட்டுருக்கு, அதனால் குழந்தை பிறந்தாலும் அவங்க மென்டலாக கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது சம்மர்னால் இதை தாங்கிக்கவே முடியல, இந்த குழந்தை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி நம்ம வேணான்னு சொல்ல முடியும், ஆல்ரெடி எல்லாமே பண்ணியாச்சே அப்படின்னு ஜான் சொல்லும்போது அதெல்லாம் முடியாது வேணாம் அப்படின்னு சொல்லி சம்மர் பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. காரில் வந்துகிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அழுதுகிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது பானுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் புரியல, என்னங்க நடந்துச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது பானு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. பட் நம்ம பானு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் ஏழை அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வோம் அப்படின்றதெல்லாம் ஆயிராது, அந்த பொண்ணை பற்றி நினச்சி பாருங்க, உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு தயாராக இருந்தா, இப்போ உங்க குழந்தை வேணும் அப்படின்னு உடனே நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு பார்க்குறீங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் அந்த குழந்தையை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஜானும் இந்த சம்மரும் அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறாங்க. ஒரு வாட்டி வந்து நம்ம மிமியை பாருங்க அப்படின்னு சொன்னால் கூட என்னால் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. உடனடியாக நம்ம பானு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோயின் பணம் எல்லாம் வந்துருச்சு, நம்ம வந்து ஃபியூச்சரில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்க போகிறோம் அப்படின்னு ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்கும்போதே பானு ஒரு மாதிரி டல்லாக நிற்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பானு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி ஜானும் சம்மரும் இப்படி சொல்லிட்டாங்க, குழந்தை வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது அது எப்படி அவங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. அந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க. எப்பவுமே ஃபர்தா போட்டு தான் வெளியே வருவாங்க. இப்போ அப்படியே வெளியே வந்ததுனால அங்கே இருக்கிற ஏரியா மக்கள் எல்லாருக்கும் இங்கே இருக்கிறது மிமி தான் அப்படின்றது தெரிய வந்துருச்சு. ஒரு வேளை யாரோ ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டு இவ இப்படி வந்திருப்பாளோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே திங்க் பண்ணுறாங்க. இந்த ஜானு சம்மரும் ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்களே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் இல்லை. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் கேட்டால் இவங்க ஆல்ரெடி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் ரோட் சைடில் இந்த ஃபாரின் காரங்கெல்லாம் காரில் போவாங்களே அந்த ஒரு ஒரு காராக நிப்பாட்டி நம்ம ஹீரோயின் உள்ள இந்த ஜானு சம்மரும் இருக்காங்களான்னு பார்த்தா உள்ள அவங்க ரெண்டு பேருமே இல்லை. ரோட்லேயே முட்டி போட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு வேதனையை இவங்களால தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட வீட்டில் உட்கார வச்சு நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா எல்லாம் யார் தான் இதுக்கு காரணம், இதுதான் வந்து நீ எங்களை ப்ரௌட் ஆக்குறேன் அப்படின்னு சொல்றதா, 9 மாதம் வந்து படம் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு அவங்களும் பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. சரி சொல்லு யார் தான் உன்னோட பிரெக்னன்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினை அழுதுட்டே கையை நீட்டுறாங்க. கையை நீட்டுற இடத்துல திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பானு தான் நின்றுட்டு இருக்காரு. பானு அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இங்கே பார்க்குறாரு. எது நானா அப்படின்னு இதான இந்த விஷயத்தில் இழுத்து விட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனோட அப்பா இவன் போய் நல்லா ஏமாந்துருக்கா போல, இவன் வயசானவன், இவன் பேர குழந்தைய பார்க்க வேண்டிய வயசில் ஒரு குழந்தைக்கு அப்பாவாகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட அப்பாவும் பேச அவங்க எல்லாருமே அழுக ஆரம்பிக்கிறாங்க. சரி உன் பேர் என்ன, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஒரு சின்ன பையன் சொல்கிறான், இவர் பேர் நவுசுதீன், இவரை நான் ஒரு ஆண்டி கூட பார்த்துருக்கேன், அந்த ஆண்டி வந்து ஃபர்தாலாம் போட்டிருந்தாங்க அப்படிங்கும்போது ஒரு முஸ்லீம் பையனை போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு, ஐயோ உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா, ஒரு மேரேஜ் ஆன ஒரு பையன் கூட அஃபேரில் இருந்திருக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோனை திட்டாரு. பாருங்க எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை, எனக்கு மனைவியெல்லாம் கிடையாது, என் பேர் பானு பிரதாப், நான் முஸ்லீம்லாம் கிடையாது, என்னோட ஐடி கார்டு என்ன பாருங்க அப்படின்னு ஐடி கார்டை எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு. அந்த ஐடி கார்டை வாங்கின அந்த சுல்லா 42 வயசுன்னு போட்டிருக்கு அப்படிங்கும்போது நீ ஏன்டா வயசை பார்க்குற, நீ வந்து பேரை பாடுறா அப்படின்ற மாதிரி நம்ம பானு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினோட அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. போயும் போய் இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு வயசானவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கு,
இருந்திருக்காளே, அவங்க கூட அஃபேர்ல இருந்திருக்காளே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. இப்போ ஏன்பா உனக்கு சொந்த வீடெல்லாம் இருக்காப்பா அப்படின்னு நம்ம பானு கிட்ட கேட்கும்போது அப்படியே தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணி நம்ம ஹீரோயினோட ரூம்குள்ள வந்து நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, ஒழுங்கா எல்லாம் உண்மை சொல்ல வேண்டியதுதானே, நாளைக்கே என்னோட மனைவிக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சது அப்படின்னா என் வாழ்க்கை அவ்வளவுதான், நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. குழந்தை பிறந்தா அந்த குழந்தை யார் பாத்துப்பா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்கு. அப்பவே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் அந்த குழந்தைய பெத்து கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு வயிறு வலி வந்துருது. ஜெய்ப்பூர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு டிராவல் பண்ணி போகும்போது சடன் பிரேக் போட்டதுனால முன்னாடி இருக்கிற பூட் ஓப்பன் ஆகி உள்ள இருக்கிற குவார்டர் பாட்டில் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோனோட அப்பா பாத்துறாரு. அதை பார்த்துட்டு நம்ம பானுவோட மூஞ்ச பார்க்க பானு அப்படி சைலண்டா அதை மூடி விடுறாரு. ஸோ கார்ல போயிட்டு இருக்கும்போது வயிறு வலி நின்றுச்சு, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு பானு காரை ரொட்டேஷன் போட்டு அப்படியே திரும்பி போயிட்டு இருக்காரு. மறுபடியும் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. மறுபடியும் கார திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே ஜெய்ப்பூர்ல இருக்கிற ரெகுலரா பார்க்கக்கூடிய அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க டாக்டர் வந்துட்டு உண்மையான மதர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எது உண்மையான மதரா அப்படின்னு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா கத்தி டக்குன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு அவங்க அம்மா அப்பாக்கு இந்த விஷயம் தெரியாத மாதிரி பாத்துக்கிறாங்க. உடனே டாக்டர் சொல்றாங்க, நாடகத்தாய் விஷயத்துல ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, குழந்தைக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுன்னா அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனு ஃபீல் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் அது குழந்தை தானே, இப்படி பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு வீட்டில் அந்த சில ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்றாங்க. தென் நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் பானு கிட்ட எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க, ஸோ ஜானும் சரி இந்த சம்மரும் சரி விட்டு போயிட்டாங்க, நீ நினைச்சாலும் நான் அப்படியே விட்டுட்டு ஓடி இருக்க முடியும், ஆனால் நீ ஏன் என்னை விட்டு போவே இல்லை, என் கூடயே இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது பானு சொல்றாரு, நான் ஒரு டிரைவர், என்னோட வண்டியில் பேசஞ்சர்ஸ் ஏறிட்டாங்க அப்படின்னா அவங்க போக வேண்டிய இடத்துக்கு நான் கரெக்டாக கொண்டு போய் விட்டுருவேன், ரொம்பவே சேஃபாகவும் கொண்டு போய் விடுவேன், அவங்களை கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் என் வேலை ஒன்றும் முடியாது, அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்லையும், நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு சப்போஸ் வயிறு வலி வந்தது அப்படின்னா இந்த பாட்டில் தயவு செஞ்சு கீழே தள்ளி விடுங்க, தயவு செஞ்சு கத்திராதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மிமியும் சிரிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம பானு அப்படியே தூங்கிடுறாரு. தூங்கினதுக்கப்புறம் திடீர்னு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பானு அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சு வண்டி ஏறா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சிட்டு போகிறாங்க. இங்கிருந்து ஜெய்ப்பூருக்குலாம் போக முடியாது, பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் அட்மிட்டும் பண்ணுறாங்க. உடனடியாக நம்ம ஹீரோயினுக்காக டெலிவரி எல்லாம் பார்க்கப்படுது. கொஞ்ச நேரத்திலே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு டாக்டர் கிட்ட போயிட்டு குழந்தை சேஃபாக இருக்கா, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, சேஃபாக பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எதுவும் குறைபாடு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எது குறைபாடு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது இந்த மாதிரி முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணவங்க இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. ரிப்போர்ட் அப்படின்றது ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் வேரி ஆகும். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ரிப்போர்ட் இருக்கும், இன்னொரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிங்கன்னா இன்னொரு ரிப்போர்ட் வரும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கிறது சகஜம்தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. உடனே அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக எல்லாருமே போகிறாங்க. அந்த குழந்தை செக்கச்சேவையான அழகாக இருக்குது, ப்ளூ ஐஸ் வேறு இருக்குது, இதை பார்த்து அந்த சுள்ளாக இருந்துட்டு உண்மையாலுமே இது உங்களுக்கு பிறந்தது தானா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அங்கே வீட்டில் இருக்கிறவங்களும் உண்மையாலுமே இது பானுக்கு பிறந்த குழந்தையா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டையுமே வந்து இது ஒரு ஃபாரினருக்கு குழந்தை பிறந்த குழந்தை அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஷேர் பண்ணவே இல்லை. இப்போ அந்த ஊர் முழுக்க நல்லா பரவிடுது. நம்ம பானு காரை தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நபர் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தை ரொம்ப அழகாக பிறந்திருக்காமா, அதுக்கான டிப்ஸ் கொடுங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டிப்ஸ் வேணுமாயா இங்கே வாயா உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி செம்மண் இருக்குல்ல இந்த செம்மண், இந்த செம்மண்ணை தண்ணியில் போட்டு கலக்கி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரை அரை டம்ளர் குடிச்சிட்டு வந்தேன்னா ஏன் குழந்தை நல்லா செவச்சவேன்னு பிறக்கும் அப்படின்னு டிப்ஸை கொடுக்குறாரு. அதையும் கேட்டு ஒருத்தன் போகிறான். உடனே நம்ம பானு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பானுவோட ஒய்ஃப் கால் பண்ணி ப்ரெஷர் போடுறாங்க, இவ்வளோ நாள் எங்கே இருந்தேன் என்னை பார்க்க வராமல் உடனடியாக ஒழுங்காக வா அப்படின்னு ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க. பானுவும் அப்படி இப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம பானுவோட மனைவிக்கு டவுட் வந்துருச்சு, இவன் ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அந்த ஒரு ஊருக்கு கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. அங்கே ஏரியாவில் யார்கிட்ட கேட்டாலுமே மிம்மியோட ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. உடனே யார் இந்த மிம்மி அப்படின்னு வீட்டை கண்டு, நம்ம ஹீரோன் எங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க, ஓ எங்கே இருக்கிறதுனால இவ கூட நீ அஃபேரில் இருக்கிறியா அப்படின்னு நம்ம பானுவை பிடிச்சி நம்ம பானுவோட ஒய்ஃப் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது, ஓ இவருடைய மனைவி போல இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த குழந்தைய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பானுவோட மனைவி போய் பார்த்துட்டு செம்ம சாக்காடுறாங்க, இவ்வளோ அழகான குழந்தையா சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயவு செஞ்சு நீ உண்மையை சொல்லிடு, இப்போ நீ சொல்லலைன்னா என்னோட லைஃப் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவருக்கு பிறந்த குழந்தையே கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சாமி சத்தியமாக நான் யாரு கூட ப்ரைவேட் ஸ்பேஸ்க்கெல்லாம் போகல அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம் நம்ம குழந்தையா வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பானுவும் இதை தான் ஃபேமிலியாக நினச்சா அடிக்கடி அந்த குழந்தைய வந்து பார்க்குறது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த குழந்தை கொஞ்சம் பெரிய ஆளாயிருது. ஸோ ஸ்கூலுக்கு போகிற லெவலுக்கு வந்துடுது. அந்த குழந்தையோட பேர் ராஜ். ராஜ் கேட்குறான் இந்த மாதிரி ஸ்கூலில் எல்லாருமே என்ன வித்தியாசமாக பார்க்குறாங்க, நான் மட்டும் ஏன் எல்லாத்துக்கிட்ட இருந்து வித்தியாசமாக இருக்கேன் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, உன்னை வந்து வானத்துலேருந்து ஒரு ஒயிட் தேவதை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போச்சு, அதனால தான் நீ வித்தியாசமாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராஜு ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் இவங்க ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு இந்த ஜானும்
சம்மரும் வராங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. உடனடியாக அந்த குழந்தைய பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஸோ நம்ம வேணான்னு சொல்லிட்டு போன குழந்தையா அது, இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அப்போவே நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்து இந்த ஜான் கிட்டையும் சம்மர் கிட்டையும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என் குழந்தைய தொடர அளவுக்கு ரைட்ஸ் கூட இல்லை, இது உங்கள் குழந்தையே கிடையாது, இது ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் வந்து எல்லாருக்குமே தெரிய வருது, ஸோ இந்த ஃபாரினர்ஸோட குழந்தை தான் வந்து இந்த ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன நினச்சி பார்த்தீங்களா, என்னோட வாழ்க்கை என்ன ஆகுன்னு ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்தீங்களா, அப்படிங்கும்போது நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ இந்த குழந்தையை கொடுத்துரு நாங்கள் போகிறோம், அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு இந்த குழந்தைக்கான ரைட்ஸே கிடையாது, அன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடினவங்க தானே நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு நம்ம ஹீரோனை அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் வந்து டாய் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வராங்க. அப்போவே நம்ம ராஜ் இருந்துட்டு, ஏமா நீ சொன்னே இல்லை வானத்துலேருந்து ஒரு ஒயிட் ஏஞ்சல் வந்து உங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படின்ட்டு, இவங்க தான் வந்து என்னை உங்ககிட்ட கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டாய் எல்லாம் கொடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்ட்ட இந்த ஜான் சொல்லுவார், என் பொண்டாட்டி வந்து சூசைட் அட்டம்ப்ட் எல்லாம் போயிட்டா, அதனால் என்னோட மனைவியோட ஹாப்பினஸ்க்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஸோ லீகலாக வந்து நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் என்னோட குழந்தையை தர முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே விளையாடிக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் பைக்கில் வந்து இடிக்கிற மாதிரி வந்துடுறான். உடனடியாக நம்ம ஹீரோயின் அந்த பைக்காரங்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டை போடுற எல்லா விஷயத்தையுமே ஜானும் சம்மரும் பார்த்துக்கிட்டே தான் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜான் சம்மர் கிட்ட நம்ம பானு வந்து பேசுறாரு, ஸோ நீங்க வந்து மிம்மிக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, நான் இருக்கேன், நீங்க லீகலாக போனாலும் நான் போராட்டம் பண்ணுவேன், அன்னைக்கு நீங்க அவளுடைய ஃபியூச்சரை யோசிச்சிங்களா, அவளுக்கு என்ன ஆகும்னு கூட தெரியாமல் விட்டுட்டு போயிட்டீங்க, அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவளுடைய கனவு எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு அந்த குழந்தை மேலே அவ்வளோ பாசத்தை வச்சு வளர்த்துட்டு இருக்கா, அந்த குழந்தை தான் இந்த குடும்பத்தோட சோலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஒரு லாயரை கூட்டிட்டு வந்துட்டு நம்ம பானு பேசுறாரு. நம்ம என்னானாலும் சரி இந்த குழந்தைய விட்டு கொடுக்க வேணாம், நான் என்னோட காரை வித்தாது இந்த கேஸை ஜெயிக்கிறேன் அப்படின்னு பானுவும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேணாம், ஸோ கோர்ட்டு கேஸுன்னு வந்துட்டு இந்த குழந்தைய கொண்டு போகணும் அப்படின்னா அந்த குழந்தை கொஞ்சம் நாளில் கேட்க ஆரம்பிச்சிடும், என்னை எதுக்கு இங்கே கூட்டிட்டு வரீங்க, யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சுன்னா என்னால் அவனுக்கு பதிலாக சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் அதெல்லாம் எடுக்கும்போது அவங்க குழந்தை தான் தெரிய வந்துடும், அதனால் வேணாம் அவங்களே வச்சுக்கட்டும், அவங்க கூடயே இருக்கட்டும், அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனும் சொல்கிறாங்க. பட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ராஜ் மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டானா இந்த வீட்டோட ஒரு சந்தோஷமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அதெல்லாம் வேணாம் கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த ஜானும் இந்த சம்மரும் தங்கியிருக்காங்க இல்லையா அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ராஜ் கிட்ட இங்கே பாடுறா, அந்த அங்குள் ஆண்டி கூட நீ எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும், அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும், அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விடுறதுக்காக போகிறாங்க. அங்கே போன உடனே அந்த குழந்தைய வாங்குறதுக்காக இந்த சம்மர் வராங்க. வந்துட்டு நாங்கள் அமெரிக்காக்கே போயிடுறோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த குழந்தைய வச்சுக்கோங்க, அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் விடும்போது எனக்கு இந்த குழந்தை வேணாம், நாங்கள் ஆல்ரெடி ஒரு குழந்தையை தத்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் கையில் ஒரு சின்ன பெண் குழந்தையோட வராரு. நாங்கள் வர வழியில் ஆர்ஃபனேஜில் இந்த குழந்தைய பார்த்தோம், இந்த குழந்தைய பார்த்தோனே இந்த குழந்தைக்கு நல்ல லைஃப் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் இந்த குழந்தைய தத்தெடுத்துட்டோம், நீ எப்படி இந்த ராஜை நல்லா வளர்த்தியோ அதே மாதிரி இந்த குழந்தையை நாங்கள் வளர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அவங்க ஃபாரின் கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட ராஜா அப்படியே விட்டுட்டு நம்ம ஹீரோனோட ஃபேமிலியும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க, நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இதோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் கூட சேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சரண் ஸ்மார்ட் இல்லைன்னா சரண் என்டர்டைன்மெண்ட் போட்டிங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் வந்துடும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி என் கூட சேட் பண்ணலாம். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.